ஆனா பாலமுருகன் எந்த சிற்பி சிலையை செதுக்கினாலும் எல்லாரும் கும்பிட்றது சிலையை தான், சிற்பியே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு கலையை கற்றுக்கிட்டு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூ கேன் லேர்ன் ஆர்ட். பின்னாடி தான் கலைஞன் ஆவானுங்க. வந்து காமெடிக்கே கடவுள் இதுன்றீங்க. ஆமாம் சார். உண்மை உண்மைதான். அழகு பர்சனாலிட்டி வேண்டாம், வித்தியாசமான குரல், வித்தியாசமான முகம், வித்தியாசமான மேனர்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வயது சின்னது ஆனால் ரொம்ப வித்தியாசமா இருப்பீங்க. இப்போ மற்றவங்க எத்தனையோ பேர் இளைஞர்கள் உங்களை மாதிரி இந்த குழந்தைங்க வந்து பண்றாங்க, உங்கள் அந்த ஸ்டைலு, உங்கள் குரல், இப்படி அந்த கண்ணை இடிக்கிப்பீங்க பேசும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆ, ஒரு வாட்டி பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? நம்ம நடிகர்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே வந்து எக்ஸாமு, பயந்துட்டு எப்படி பேசியிருப்பாங்க? ஃபஸ்ட்டாக வந்து ஆ பாம் 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 பாண்டாலம் பாம் பாண்டாலம் பாம் விட்டு அடிச்சு அலம்பாயம் விட்டு அடிக்க போனாலும்மா எக்ஸாமா இருந்தாலும் பாயம் அடுத்ததாக வந்து அடுத்ததாக வந்து அடிச்சியோ அடிச்சு இல்லையே நினைச்சேனே பைசனுமோ தட்டோடையது, ஏன்னா எங்கள் வீட்டில் இதான் பேமஸ்ஸு. ஏ சொல்லுனா பகவானே யார் யார் பாடி படி சொன்னான்னு வச்சுக்கோங்க, சுட்டு போட்டால் கூட யார் இன்னொரு ஆடி பாடி படி சொன்னான்னு வச்சு எனக்கு நானே அடியில் பாம்பு வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து உட்காந்துருக்கீங்க இதுக்கு பேரதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா ஜென்டில்மேன். அதுக்கடுத்ததாக வந்து அத்தை உன் பிடிக்காததை பற்றியோ இந்த நன்மை கொண்டு வந்துச்சு, என்னைக்கு அந்த பரிமளம் வந்து எனக்கு லவ் லெட்டர் இருக்குதாலோ அன்னையிலேருந்து பள்ளிக்கூடம் பக்கமே மழை வச்சு படிக்கிறதுங்க. அது போட்டோம் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறதா கேட்டுக்கோ, படிங்கடா, படித்தா தான் முன்னேற முடியும், முன்னேறினாலும் மனவர்கள் நனவாகும். வளர்த்துமா அடுத்ததாக வந்து என்ன எழுப்பேன் வயிற்றுல போட்டு அடிக்கிறது பிரச்சின இல்லை, வாழ்க்கையில் போட்டு அடிக்க கூடாது. என்ன படிங்க படையாப்பா துணை இருப்பான், படிப்பு தருவதற்கு சரஸ்வதி, செல்வத்தை தருவதற்கு லட்சுமி, நகைச்சுவை தருவதற்கு நம்ம அதுக்கு போய் யாருன்னு நினைத்து மட்டும்தான் என்று சொல்லி என்னை வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. தலைவா தூள் கிளம்பிட்டு தலைவா வெல்டர் வெல்டன். இதில் மதன்ஜி அந்த எம்ஆர் ராதா வாய்ஸ் பேசினார் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த மிமிக்ரி நாங்கள்லாம் கொஞ்சம் பண்ணதால் ஐ நோ அபவுட் மிமிக்ரி. இந்த ஏஜில் வந்து எம்ஆர் ராதா வாய்ஸ்ன்றது பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் ஹேட்ஸ் ஆஃப் இல்லை. லாஸ்டில் இங்கே வரவங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அசத்த போகுது யாரை பற்றி, நீங்கள் சொன்ன இடம் இருக்குல்ல பின்னிட்டீங்க போ. அதாவது என் செல்வத்துக்கு லட்சுமியா, படிப்புக்கு சரஸ்வதியா, காமெடிக்கு அசத்த போகுதான். உண்மையை சொல்லியிருக்காரு, உண்மையை சொல்லிட்டார். காமெடிக்கே கடவுள் இதுன்றீங்க. ஆமாம் சார். உண்மை உண்மைதான். ஆனால் தெரியுது டைரக்டரோட உழைப்பு தெரியுது.
ஏன்னா அதாவது எல்லாருமே வந்து ஒரு கலையை கற்றுக்கிட்டு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூ கேன் லேர்ன் ஆர்ட். பின்னாடி தான் கலைஞன் ஆவானுங்க, நீ வந்து பிறவி கலைஞன். ஏன்னா உங்கள் வயசில் நாங்களாம் வேடிக்கை பார்த்துருக்கோம், நீ இந்த வயசில் ஸ்டேஜில் எதுவும் அசத்துற, நீ என்றைக்குமே வந்து சன் டிவிக்கு வந்து நன்றி கடன் போட்டிருக்கோம். ஏன்னா உன்னை முதல்ல அறிமுகப்படுத்துறது அவங்க தான், அதுக்கப்புறம் தான் நாங்கள். கண்டிப்பாக சார், சன் டிவிக்கும் அசத்தப்பதியாக இருக்கும், டேரக்டர் சாருக்கும், இந்த அசல் மன்னர்களுக்கும், சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் நீங்கள் கடன் போட்டிருக்கோம் சார். ஆனால் பாலமுருகன், எந்த சிற்பி சிலையை செதுக்கினாலும் எல்லாரும் கும்பிட்றது சிலையை தான், சிற்பியே இல்லை. நீங்கள் தான் இப்போ சிலையை ஆகிட்டு வரீங்க. நன்றி. இந்த அசத்தப்பதியார் நிகழ்ச்சி பார்த்து தான் நான் வந்தேனே, அதை நான் பார்த்து மிமிக்ரி கற்றுக்கிட்டது மைக்கேல் அண்ணாவை பார்த்து தான். அந்த அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்ல கற்று பாட்டுக்கேன். தேங்க்ஸ்மா. ஹலோ சார், சில சமயம் சிஷ்யன் உங்கள் மூலியமாக குருவுக்கு பேர் கிடைக்கும் தெரியுமா, அந்த லிஸ்ட் இதெல்லாம் என்ன சார்? லவ் மேரேஜ் பண்ணால் இந்தந்த பெனிஃபிட்லாம் இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் இந்தந்த பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது கேட்குறேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் சீர்வரிச டவுரிலாம் கிடைக்கும், லவ் மேரேஜ் பண்ணால் ஒன்றுமே கிடைக்காது, பற்றி விட்டுருவாங்க, பொண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வர. சொல்வதெல்லாம் உண்மையில உட்காந்துருக்கீங்க. தீபாவளி வரப்போகுது, அதுல திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இளைய தளபதி நடிச்ச பிகில் படம், கைதி படம், கார்த்தி நடிச்ச படம், எது வசூல் அதிகமா கிடைக்கும் தீபாவளி அப்படின்னு பாத்தீங்கன்னா? வசூல் வந்து டாஸ்மாக அதிகமா வசூல்.